பார்க்கும் பச்சை சூரியனே, சரணம் சரணம். ஒரு அதுக்கப்புறம் சில காரியங்கள் நிறைய நடந்திருக்கும். கோயில் கட்டிருக்கோம், அடுத்து பாபா கோயில் கட்டிருக்கோம், நிறைய தானம் தர்மங்கள் நடக்கு. நாங்கள் இலீசை பாடகர், நாட்டுப்புறை இலீசை பாடகர். அதனால எனக்கு படிப்பு கிடையாது, எனக்கு எழுது பிடிக்க கிடையாது. மனப்பாடம் ஞானத்தாலும் தான் அந்த எல்லா பிராணமும் பாடிக்கிட்டு பாடித்த உலகளும் மலேசியா படம் இருக்கேன், சிங்கப்பூர் படம் இருக்கேன், வெளிநாடெல்லாம் வெளிப்பாட்டு படம் இருக்கேன். சார், வெளிப்பாட்டு பாடித்தால் அந்த கோயிலெல்லாம் நார்கின் கொடேசங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணல. எல்லாமே சுவாமியை அனுப்பிவிட்டாலும் பாபாவுடைய அனுப்பினால எல்லாமே நாங்கள் நான் பாடுபாட்டு பாடியதை பண்ணிக்கிட்டு. சார், சர்க்குரு ஐயாவை நீங்கள் வந்து முதல்ல பார்க்கறதுல என்ன பண்ணுறீங்க ஐயா? இல்லை, அவர் இறைவன்றது எனக்கு நல்லா தெரியும், இறைவன்றது நல்லா தெரியும். சரி, இல்லை அப்படிப்பா அதான் சொல்லலையா, எல்லாருமே மகானாயிரமே எல்லாரும் சித்தராகவும் ஆயிட முடியாது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த மூன்று ஆசைகளாக வந்து இறைவன். அவர் கடைசி வரைக்கும் சர்க்குரு சாயி அவருக்கு சேர்த்து தான் சாப்பிட்டாங்க. அவர் போனாலே இந்த காசு பணம் கொடுங்க அதுக்கு ஒரு கேட்டது. அவர் எது அவருக்கும் ஒன்று சேர்க்கலையே, அவங்க அடுத்தவங்க தோட்டத்துலாம் கடைசி வைத்து இருந்தார். அவங்களும் இடம் கொடுத்துட்டாங்க பாருங்க, ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய இடம், மக்கள் போகிற இடம் பூரா அழிமானம் தானே, அவங்க விவசாயம் பண்ணலையே. அதனால் அப்படி எடுத்து அந்த இடத்துல அவர் பிடிச்சிருக்க அந்த மண்டலம் இருந்திருக்கார், இன்னும் அந்த மண்டல தான் இருக்கார். நம்மளோட ஒன்னா நடமாடிக்கிட்டே இருக்காரு, மறைமுகமா நடமாடிக்கிட்டு இருக்காரு. மறைமுகமா நடமாடப்பட்டா நீங்க வந்து என்ன பார்த்து பேசுறீங்க, அவரை பத்தி பேசுறீங்க, எல்லாரும் அவரை பத்தி பேச சான்ஸ் கிடையாது. எல்லாருக்கும் பாக்கி அவருக்கு அவருடைய அனுக்கிறவர் தான், அவரை பத்தி பேசுறேன். எல்லாவங்க தான், பாபாவவர் தான், அவஸ்தீரவர் தான், முன்னவர் தான், எல்லா சித்தருக்குமே அவர் தான். அவர் தான் நம்ம கண்ணாரு பார்த்துருக்கோம், அவர் அவஸ்தீரர், அவர் அடிதருவத்தில் மனிதனுடைய மரணத்தை பார்த்து மாற்றி அமைக்கணும், ஒரு மனிதனுடைய விதியை மாற்றி அமைக்கணும்னா அது அவகாரம் தான், அது ஆறால முடியாது. இது வந்து மாயின் காரியங்களை கும்பிடுதோம் சுவாமியெல்லாம் இருந்தால் உண்மை பிரார்த்தம் அவங்க பண்ணி பண்ணி வச்சிடலாம், சித்தர்கள் பண்ணி வச்சிடலாம், பண்ணி வச்சிடலாம். அப்படி ஒரு விதியை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா அது அவங்க அனுபவம் தான், குரு குரு இல்லாத காரியங்கள் குரு தான் விற்கணும். அவரை வச்சு அவர் மக்கள் நிறைய வராங்க, வரக ஒரு ஆள் வராங்க, எனக்கு உடனே இந்த அளவு நினைச்சோடு இது நினைச்சிருக்கா, அதெல்லாம் தான் அவங்களுக்கு எது எப்போ எந்த நேரம் அவங்களுக்கு தெரியும். வர்ற மக்கள் வந்து இறைவன்கிட்ட எப்படி வேண்டணும், என்ன வேண்டும், அவங்க அவங்க குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணணும். ஆ சுவாமி அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி யாரை பார்க்க போனாலுமே எல்லாருக்கும் பேச மாட்டேன், யார்கிட்ட பேசினா குலதெய்வத்துக்கு வழிபாடு நினைச்சுக்கலாம். அது பெண்க பொங்கல கண்டாருன்னா பாபா பாமான பேச மாட்டார், மாரியம்மன் சொல்லுவாங்க. மாரியம்மா இருக்கார்ல, எல்லாமே மாரியம்மா பாக்கிறாங்க, மாரியம்மா பாக்கார்ல, மாரியம்மா தான் இருக்காரு. சரி, லட்சத்துல ஒரு ஆள் லட்சுமி கூப்பிடாரு,
அது எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டேன் சார். யாராச்சும் ஒரு ஆள் நட்சத்திரமான லட்சுமி அப்படிம்பாங்க. பெண்கள் பார்க்க போனா பாபா படி அப்படின்னு தான் அவர் வாங்கி வர்றாரு. மாரியம்மா மாரியம்மா அந்த மாரியம்மாவுடைய அனுப்புறம் அவர் பகுதி. அதனால எல்லா பகுதியும் அடிக்கடி போன பழனி குரூப்பில் போன போய் ரெண்டு முறை பேசியிருக்காங்க, மூணு முறை பேசினாங்க. என்ன வந்து அப்படின்னா சரி சரி பிடிச்சு போ அப்படின்னா சரி பிறகு வந்து துட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னா சரி பிறகு அடுத்த ஒரு மரத்துல நான் சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பல முறை என்ன பேசியிருக்காங்க நம்பிக்கை இல்லாத எந்த காரியம் கிடையாது. எந்த ஒரு காரியமும் அது உடனே பகவான் அள்ளி கொடுத்துருவாரு, உடனே அந்த காக்காவை கொடுத்துருவாரு, அந்த இடத்தாய் கொடுத்துருவாரு. யாருக்கு என்ன கொடுக்குங்கிறது இறைவனுக்கு தெரியும். தெரியும் நம்ம கேட்ட நேரம்லாம் நம்ம கேட்ட நேரம் கொடுத்தா உலகம் தாங்காத. யார் வேலையை போகட்டாமே உட்காந்துருக்கே சாப்பிடலாமே அலங்க. பாண்டவன் என்ன பிரார்த்தனை அப்படின்னா மன இருந்தவன மனக்காரன் ஆயிட முடியாது. நோய் இல்லாமலும் நோய் இல்லாமலும் கடன் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவன் தான் பெரிய பணக்காரன். கடன் இல்லாமலும் நோய் எவன் இல்லாமல் இருக்கானோ இந்த ரெண்டு இல்லாத வந்து நாட்டில் மொதல் பணக்காரன். நிறைய பணம் இருக்கு, சாப்பிட முடியுதா, சுகருங்க ப்ரெஷருங்க என்னென்னமோ ஆகிட்டு இருக்கு, என்னென்னமோ நடத்துல அடங்கிருக்கு இல்லையா. வைத்தியம் இல்லாமல் வாழ முடியும் பாய்க்கிட்ட இறைவன்கிட்ட கேட்டால் முக்கியம். அது கேட்டாலே எல்லாமே வந்துடும். ரொம்ப அவரும் தெரிய பார்த்தா எனக்கு அந்த வீட்டு ஆகி கொடுத்துருது, அந்த கசக்கட்டை ஆகி கொடுத்து சிவக்கட்டை ஆகி கொடுத்துருது, அந்த அம்பு அதெல்லாம் மகாங்காரனா ஏற்ற மாட்டாங்க. அது சுவாமியே பாபாவும் இருக்காரு, நிறைய என்ன புராணம் தத்துவம் நிறைய கொட்டிகள் இருக்கு கேட்க ஆகல, வரமும் சொத்தும் பண்ணா கேட்க அவன் ஆயுதம் கூட கேட்க மாட்டான். அதை கேட்க மாட்டான் என்ன நல்லபடி நோயெல்லாம் வாழும் யாரும் கேட்க மாட்டான். பணம் செல்வத்தை கேட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கார் வேணும், பக்கலா வேணும், இதெல்லாம் விடாமா எனக்கு வீட்டுல காட்டுக்கணும், கொடைக்கால காட்டுக்கணும், பெரியதான் நினைக்கிற வந்து நோய் இல்லாம இருக்கணும். நிறைய புராணம் தத்துவம் ஞானம் நிறைய குட்டிகளுக்கு ஸ்டாக் இருக்கு. கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. மரதம்லாம் பணத்தை கேட்கான், சொத்தை கேட்கான், பயக்காடு செவக்காடு கேட்கான், கார் கேட்கான், இதைத்தானே கேட்காங்க. மனிதன் கேட்க சாமி சாமி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த நடத்த படிப்புக்கு இன்னும் வரலரா சாமின்னு ஒரு வார்த்தை ஒரு இது சொல்லியிருக்காரு சாமி. இந்த நடத்த படிப்புக்கு இதுவரை யாரும் வரலரா சாமி, யாரு இந்த நடத்த படிப்புக்கு இதுவரை யாரும் வரலடா சாமி சொல்லியிருக்காரு. எல்லா பிராணும் தத்து அதானே, தத்துவம் ஞானம் அறிவு. அறிவு பெறுவது உலகத்துல எதுவும் கிடையாது ஐயா, அந்த அறிவை பயன்படுத்த முடியாது. அதுக்கு மக்கள் வந்து எப்படி ஞானம் எல்லாமே உட்கார்ந்து தவம் பண்ணுங்க வாசி பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஞானத்தை அடைவதற்கு இறைவனிட என்ன இறைவனை பிரார்த்தனதுக்கு அவர் வேண்டுதல் பண்ண என்ன முறையாக நல்ல நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தும். அதுக்கு என்ன இப்படி ஒருநிலைப்படுத்தப்பா நம்ம சாமி கொடுக்கணுங்கிறதே அங்க போனோம் இங்க போனோம்னா இந்த அங்க ஆடி இருக்கு இங்க ஆடி இருக்கு அங்க படம் கிடக்கு இங்க படம் கிடக்கு இந்த அவர் வாங்குவார் அந்த மாதிரி போகக்கூடாது. ஒரு காமன் நேரம் பிரார்த்தனை இறைவனை குரு வழிபாடு வழிபாடு எந்த முறையில வழிபாடு குரு வழிபாடுங்க நம்ம சவலை அறிஞ்சு கொள்ள அடைத்தான் பண்ணோம். எப்படி ஆரம்பம் சேர்த்து எப்படி ஆரம்பத்தில் முதல்ல விநாயகர் தான் விநாயகர் அடுத்து குரு அடுத்து குலதெய்வம் குலதெய்வம்
குலதெய்வ வழிபாடு பாவ சாதியை சொல்லியிருக்காங்க, குலதெய்வத்தை பித்தர்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுமக்களுக்கு வந்து வர்ற மாதிரி எப்படி வழிபடணும், என்ன கேட்கணும், அவங்க என்ன பண்ணணும்னே தெரியாது. வர்றாங்க, வந்த உடனே அந்த குருட்டை வந்து எப்படி பண்ணணும், என்ன முறையாக வந்து பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டாங்களே. இல்லை அவங்களுக்கு நீங்கள் அதன் மூலியமாக சத்குரு டிவியின் மூலியமாக என்ன சொல்கிறீங்க? அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். நம்ம ஊழகத்தில் பிறந்ததே பெரிய வேலைகள் தான் பிறந்திருக்கோம். சும்மாலாம் ஒன்று இருக்க முடியாது. அவ்வளவு உழைப்பு ஒன்று கண்டிப்பாக மனிதனுக்கு தேவை. உழைப்பு அப்படின்றது உலகத்தில் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக உழைப்பு இருக்குது. அந்த அத்தனை உழைப்பு உங்களுக்கு வேலைன்னா ஒரு 10% டயத்தை ஒதுக்கிட்டு அடுத்த ஞானத்தில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அமைதியாக அமைதியாக பண்ணாலே அந்த இறைவனுடைய ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். மானசீகமாக படிக்கணும், படிக்கணும் கண்டிப்பாக. அது கண்டிப்பாக தேவை. அது ஒரு ஒரு 5 நிமிஷம் இடத்த ரொம்ப நேரம் பண்ணதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும், 1000 வேலை இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வேலை தான் போயிட்டு சாப்பிட முடியும். ஆமாம், அப்படி இருக்க நேரத்தில் நம்ம எந்த நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முடியாது. சாமியே ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 5 நிமிஷம் சாமி பிரார்த்தனை பண்ணாலே சாமி அவர் உட்காரத்தானே சொல்லுவார். மண்ணில் விரிச்சாலே போதும், அமைதியாக 5 நிமிஷம் உட்காந்து பகவான் மனசையுமா இறைவன் சொன்னாலே போதும். உட்கார் அப்படின்னு உட்கார்ல எதுக்கு அர்த்தம்? ஞானம் பண்ணத்து ஞானத்தை உணர்வு அப்படின்னு அதை பெரியவா பல வார்த்தையை சொல்ல ஒரே வார்த்தைக்கு சாமிந்து அவர் வார்த்தை ஒரு வார்த்தையில 5 அர்த்தம் 4 அர்த்தம் பல அர்த்தங்கள் பல அர்த்தங்கள் ஒரு வார்த்தை சொல்வாரு. அது வேர்டு அப்படின்னா அது ஒரு அர்த்தம் அப்படின்னு சாமி என்ன சொல்றாரு? 10 வருடம் பாடுபட்டு 5 வருடம் சாமி சாப்பிடலாம் சாமி அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. ஐயா அவருடைய வீட்டில் எனக்கு ஒரு சாமியை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு சில காலையில் எனக்கு கிடைச்சிருக்கு. சாமி உடைக்கின்ற சாமி உடைக்காம வந்து எது சும்மா கிடைக்குமா அப்படின்னு பகவான் சொல்லியிருந்தாரு. கண்ணால் பார்த்து காதால் நான் கேட்டுக்கிறேன் அனுசிக்கிறேன். குரு வந்து என்ன சொல்றாரு? சாமி வந்து உப்பு மிளகா காரம் சும்மா கிடைக்குமாடா சாமி, உடைக்கின்றா சாமி, வாங்கடா சாமி, வந்து போய் இருக்கிறா சாமி அப்படின்னு சாமி வீட்டிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். சாமி ஒரு போய் பாடுபடுங்களா சாமி, ஒரு கடையிலையோ ஒரு ஓட்டங்களையோ ஏதோ பார்க்குறா சாமி, உழைச்சா தாண்டா சாமி கிடைக்கும், நான் அங்கே சாப்பாடாக போடுறேன் சாமி, வந்து போய் இருக்கிறா சாமின்னு அது சொல்லியிருக்காங்க. ஆமாம், உழைக்கத்தான் சொல்லுவார் சாமி. உண்மை சம்பவம் எல்லா மரங்களுமே கஷ்டப்படாமல் எந்த மரம் கஷ்டப்படாமல் இருக்கிற பக்தர்கள் வந்து சத்குரு இடத்துல வந்து எனக்கு பொன் கொடு, பொருளை கொடு, அதை கொடு, இதை கொடு, வீட்டு வேலையை முடிச்சு கொடு, இது பண்ணி கொடு, இது வேண்டாம் வேண்டாமல் வந்த உடனே அமைதியாக வந்து பகவானை வந்து தரிசனம் பண்ணிட்டு அமைதியாக 5 நிமிஷம் உட்காந்து அன்னதானத்தில் வந்து அன்னம் பரிமாறலாம், அங்கே இருக்கிற தூசி மற்ற இடங்கள்லாம் சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தலாம். அமைதியான முறையில் வந்து சேவை செய்து நம்ம பண்ண முடியாது. நிர்வாகமே வந்து எல்லாமே செஞ்சு ஆள் போட்டு செஞ்சு இப்போ பண்ணணும்னு இல்லை, அந்த ஆலயங்கள் தூய்மையாக வைப்பதற்கு மக்களுக்காண்டி தான் வந்து எல்லாமே என்னென்ன அடிப்படை தேவை, தண்ணீரோ மற்ற உணவோ பொருளாதாரமோ எல்லாமே நல்லபடியாக நிர்வாகம் செஞ்சு கொடுக்குது. அதுக்கு ஆள் போட்டு எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி பண்ணி வைக்கிறாங்க, மக்களுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பாக. இப்போ ஒரு பொருள் சாப்பிட்றாங்க அதை தூய்மையாக அடையாளம் போட மாட்டாங்க. அதே மாதிரி யூஸ்ங்கிறதுக்காக தண்ணீர் எல்லாமே இருந்து எரிய முடியாது. நம்ம வீடை வந்து எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ செய்கிறோமோ அதை மாதிரி பொதுமக்களும் வந்து ஒத்துழைப்பு இருந்தால் தான் அந்த தண்ணி டேப்பர்கள் அதே ஆண்டு கண்ணாடி மாதிரி கண்டிப்பாக அந்த கண்ணாடிகளை சுத்தியில் போட்டாச்சுன்னா ஒன்று நொறிப்போம். அதை பண்ண ஆண்டு வந்து பெரிய ஒரு எல்லாருக்கும் வந்து சேவை செய்தாங்க. எல்லா மாதங்களுமே கஷ்டப்படுத்தாமல் இருக்காங்க. ராமன் தட்சிணத்தாரின் அயோத்தியாவை பட்டணத்தை ஆளக்கூடிய ராமன் பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு, பெரிய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காரு. அவர் காலமா பணவாசம் பண்ணா 12 வருஷம் 14 வருஷம் இருக்காரு. அவரெல்லாம் பெரிய ஒரு செல்வத்தில் வந்த ராமன் அவரும் கஷ்டத்தை அனுபவிச்சாரு. அவர் கடவுள் மனிதனாக மக்களும் மனிதப்பட்டதா எல்லாம் எல்லா எல்லா மகங்களுமே உடனே ஆட்கிட்டு அள்ளி செல்ல முடியாது. சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டுக்காரு. இன்பங்களை அனுபவிச்சு இது பண்ண சுகமா இருந்து இறைநிலை அடைய முடியாது. இதெல்லாம் வந்து ஒதுக்கி வெட்டி விட்டு என் திருவடியில வந்து நீ சரணாகியம் ஆகணும்னு நமக்கு பாடப்போகுதுக்கான கஷ்டப்படுவது. சுவாமி இப்போ உள்ள மகாந்தன் இப்போ உள்ள ஆளுகள்லாம் ஆன்மீகவாதி எல்லாம் ஏசி வச்சு காத்து போறாங்க. ஏசியில் பண்ணலாம் உட்காந்துருக்காங்க. சாமியெல்லாம் கிடையாது.
அது அவங்க வந்து நம்ம சத்குரு வந்து இல்ல சத்குரு வந்து அப்படி நம்ம சத்குரு வந்து இடிய அசனமான சமமாக பார்க்கணும். சத்குரு வந்து கடைசி தெரியும் அது காட்டுல இருக்கிறது கொசு கடியும் நெருப்பு கடியும் எல்லாத்துக்கும் நடந்திருக்காரு. என்னென்ன செய்யாது கிடையாது சைரா மனிதன் வந்து இறைவிட பிரார்த்தனை ஒரு காமன் நிறைய வர அது இருந்தாலே சவட கோபம் இந்த பாவம் எல்லாமே கிட்ட வராது. இதுதான் இந்த ஞானத்துல இருந்துட்டாலே இந்த ஞானத்தை பத்தி உணர்ந்துட்டாலே எல்லாமே சரியாயிருக்கும். நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், 1000 கஷ்டம் இருக்கும், அது பரவ உடனே அறிவுறுத்துவாங்க. எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்தணும், அன்பா பேசணும். ஒரு ஆதரா நம்மளால உதவி செய்ய முடியாதுனாலும் வார்த்தை சொன்னாலே அதே பெரிய பாக்கியம் மகாதே சக்குரு சொல்லியிருக்காரு. மக்கள் பார்க்கக்கூடாது சொல்லுவாரு தூய்மைப்படுத்து மக்கள் அந்த அமாவாசை பௌர்ணமி பூஜை நேரங்கள்ல மக்களை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு ஒத்துழைப்பு பண்ணலாம். மற்ற நேரங்களை வந்து அப்புறம் என்னாச்சு ஒரு அன்னம் மக்களுக்கு நல்லது காரியங்கள் செய்யலாம். ஏழை எளிய குழந்தைகளுக்கு ஆடை பாட புஸ்தகம் ஐயாவுடைய ஆலயத்திலிருந்து தான் செய்யணும் இல்லை, வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலயத்துல போய் செய்யலாம். மற்ற நேரங்களில் வந்து அந்த சர்க்குரு கடக்கம்பட்டி ஐயாவை கிடைச்சி இங்க செய்யற உதவி அந்த ஏழைகளுக்கு செய்யற உதவி இறைவனுக்கு செய்யற நெருவடியில செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆரம்பத்து ஒரு மனிதனை பத்தி இறக்கப்பட்டாலே பெரிய ஒரு இறைவன் அதான் இறக்கப்படும் அப்படின்னு சாமி பிடிக்காது. அதுக்கு அதனாலதான் வந்து சாய்பாபாவும் சர்க்குரு கணக்கு பெட்டி அவங்க மக்களை வந்து நல்ல நிலைக்கு தவறான வழியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி மனித இறைவனே வந்து மனிதனுடைய அவதாரம் எடுத்து நல்ல விஷயங்களை போதிச்சு நல்ல பாதைகளை கூட்டிட்டு போறதுக்காண்டி தான் அவங்க குரு வந்து கணக்கு பெட்டி ஐயா வந்து வந்துக்கிறாங்க. எல்லா மக்களும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் சகல செல்வத்தோடு எல்லா சீரும் சிறப்புமாக நல்லபடியாக வாழணும். இன்னும் என்னென்ன மகான்கள் வரணும், நிறைய மகான்கள் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நிறைய சாதுக்கள்லாம் உள்ள வடத்துக்கு வந்த சாதுக்கள் வெளியே வந்துட்டாங்க. நடப்பாடி கண்டிப்பா தெரியல, நல்லவர்களுக்கு தெரியும், ஆன்மீகவாதிகள் தெரியும், தெரிஞ்சு தெரியும். நிறைய தர்மங்கள் இப்ப நிறைய ஆண்கள் ரொம்ப உயர்ந்திருக்கு.
தெரிஞ்ச மக்கள் வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன எத்தனையோ பேர் சாமி இருந்திருக்காங்க, அம்மா போட்டிருக்காங்க, சாமி படிச்சு சொல்லியிருக்காங்க, அதையும் உணர்ந்துருக்காங்க. இதை வந்து ஒன்றுமே தெரியாத மக்கள்கிட்ட சொன்னா தானே சாமி ஒரு ஒரு பிடி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களை பண்ணுறீங்க, நான் ஐயா சாயை வச்சு வழிபட்டுருங்க, அது அம்மன் மாரியம்மாவை வச்சு வழிபட்டுருங்க, மக்களுக்கு நல்லது காரியம் செஞ்சுருக்கீங்க, அண்ணன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் இதன் மூலிமா சக்குரு டிவி மூலிமா மக்களுக்கு சொல்கிறீங்க, இதை மக்கள் எடுத்துக்கிறாங்க. இப்படி இப்படி போகணும், போங்க சாமிகிட்ட கும்பிடுங்க, எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், மது வேணுங்கிறது கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்ங்கிறது இறைவனுக்கு நிச்சயம் தெரியும். நோய் கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கை, குழந்தைகள் நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், ஐயா உன்ன நாடி வந்துடுற எங்களை வாழவே ஐயா, இது கேட்டாலே போகணும். சாமி நிச்சயம் செய்வர். மண்ணில் வச்சுட்டாலே வந்து கடவுளுடைய சர்க்கருடைய எல்லைக்குள்ளே வந்துருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும், யாருக்கு என்ன தகுதி இருக்குது, யாருக்கு என்ன இருக்குங்கிறது இறைவனுக்கு தெரியும். அவனுக்கு பார்த்து உள்ள மனசை அவர் ஆராயக்கூடியவர். அவருக்கு இவருக்கு என்ன செய்யணும், இவருக்கு என்ன செய்யணுங்கிற இவருக்கு தெரிஞ்சு ஏன் நம்ம செய்யலை அதை செய்யலைங்கிறது கேட்கக்கூடாது. அவன் உழைப்புக்கு அவனுக்கு என்ன செய்யணுமோ உடனாக நிச்சயம் செய்வார். யாரும் செய்ய நாட்டு கொண்டு இருக்கிறார், அவருக்கு யாருக்கு எந்த நேரம் கூட எந்த டைம் கொடுக்கணும் அதை அவசியம் இருப்பாடு செய்வார். தீர்மானத்துக்கு நம்ம பிரார்த்தனை உலகமே காரணம் நோயினுடைய இல்லாத நிம்மதியான வாழ்க்கை. பௌர்ணமினா மேலே சந்தனம் போடுவாங்க, அமாவாசைக்கு மேலே விருதி போடுவாங்க, ஒரு ஏழு நாள் ஒரு ஒன்பது நாள் ஒரு அஞ்சு நாள் கணக்கு வச்சு பூஜைகள்லாம் நடந்துருக்கு. அதை எடுத்து பவுடர் பண்ணி கலெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த சந்தனத்தாலே விருதியாலே ஒரு அது ஒரு கல்வியாகவே இருக்கிறதால இந்த குரு வந்து இதன் மூலிமா ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டு இது சாப்பிட்டா எனக்கு குணமாகும் ஒரு நம்பிக்கையை வந்து அது வந்து அவங்களே ஒரு சாப்பிட்டு போய் வந்துட்டு திருப்பி வந்து என்னங்க கேன்சர்னு சொன்னவங்க டாக்டரால் உடம்பு கேன்சர் இதெல்லாம் டயக்ட் பண்ணுறாங்க. அந்த சாப்பிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயா டாக்டர்கிட்ட பண்ணுங்க செக் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே சுகருக்கு கிடையாது, எனக்கு கேன்சர் கிடையாது, ஐயாவுடைய சுகரி சாப்பிட்டாங்க எல்லாம் குணமாயிடுச்சு, யாருக்கு மேலே வச்சு இவங்க வழிபட்டு போனீங்க, நான் கணக்கு பண்ணி ஐயா பூஜை பண்ணுறது பாக்கியம் கொடுத்துருக்காங்க. ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பண்ணினேன், இப்பவும் வந்து வாக்கியம் குழு கொடுத்துக்கிறாங்க பண்ணிக்கிட்டு. அவங்க வந்து சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது, என்னடா அப்படிங்க அது உள்ள இருந்துட்டு வெளியே பார்க்கறோம், அந்த வெளியே இருக்கிறவங்க இறைவனை பார்க்குறாங்க, அதனுடைய தன்மை எங்களுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு புரியல, என்னடா அவங்க புரிய அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஒரு முறை தான் தீராத பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சாதுவாய் கண்டிப்பா மனிதனுக்கு தேவை, இது வந்து வர கூட மரபாதிக்கூடாது வந்து இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும், பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் கண்ணில் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே எல்லாம் சரியா இருக்கு, அவர் ஏற்றுக்கலாம்.
அந்த அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது எது கிடையாது. போய் தேங்காய் உடைக்கிறது காரிக்க விடுறதுல பிரச்சனை கிடையாது. போய் பிரார்த்தனை பண்ணுறதுதான் சொல்லியிருக்கேன் சார். மனதளவில் நீங்கள் மனதாரம் மனதளவில் பெரிய படிச்சிங்கன்னா பிரார்த்தனை பண்ணிட்டாலே அதனுடைய அமைப்பு இன்னும் பண்ணலாம். சகபுரம் சாய்ராம் சத்குருவே சரணம்.